வணக்கம். இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா, புதிதாக வந்து வீடு கட்டிகிட்ருப்பீங்க இல்லை கடை கட்டிகிட்ருப்பீங்க, இந்த மாதிரி கட்டுமான வேலைக்கெல்லாம் வந்து கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்னு ஒன்று இருக்குது, அது வந்து தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறதான். இப்போ இந்த நம்மளுடைய சப்ஸ்கிரைபரே பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி எனக்கு வந்து கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வேணுங்கிறாங்க, முன்னாடி கடை கட்டியிருக்கேன், கூடவே வீடும் கட்டியிருக்கேன், அதுக்கு வந்து கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டு கேட்குறாங்க, இது வந்து நடைமுறையில் இருக்கா இல்லை, இது இதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இதை மாதிரி இந்த கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டு வேணுமா வேணாமான்னு ஏற்கனவே வந்து ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன், இதை பார்க்காதவங்க அதை போயிட்டு பார்த்துட்டு வாங்க, அப்போது அதோட தொடர்ச்சியாக அவங்களுக்கு வந்து இது புரியும். அது ஒரு ஆர்டராக வந்து கொடுத்துருக்காங்க, ஏற்கனவே அவங்க ஆர்டர் கவர்மெண்ட்லேருந்து கொடுத்தாங்க, இருந்த ஆர்டர் வந்து இப்போது வந்து நம்ம புதுசாக 2024 வந்து ஒரு ஆர்டராக கொடுத்துருக்காங்க. யார் கொடுத்துருக்காங்கன்னா, தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன் சென்னை, அவங்க தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன் இதை வந்து இப்போ அவசரமாக இந்த 2024 பிறந்த உடனே கொடுத்துருக்காங்கன்னா, நம்மளுடைய மின்சார வாரியத்துக்கும் கவர்மெண்ட்டுக்கு வந்து இந்த கம்ப்ளைண்ட்டாக போயிட்டே இருக்குது, இதுக்காக வந்து இவங்க புதுசாக கிளியாரிட்டியாக இது வந்து கொடுத்துருக்காங்க, கிட்டத்தட்ட 8 லெவலில் கொடுத்துருக்காங்க. சரி, என்ன சொல்லியிருக்காங்க இதில் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சரி பாருங்கள், இது வந்து அந்த ஆர்டர் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 2024 டேட்டட் 3/1/2024 தான். இந்த வீடியோ வந்து முழுசாக பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க, பிடிக்கலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. என்ன சொல்லியிருக்காங்க இந்த ஆர்டரில் வந்து பார்த்திங்கன்னா, ரெகுலேட்டர் 3/1/2024 இது வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மேட்டர்ஸ்லாம் தமிழ்நாடு ஜென்ரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட் இந்த மாதிரி இன்சிஸ்டிங் ஃபார் சப்மிட்டிங் பில்டிங் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் அப்ளிகேஷன் சப்மிட்டட் பை கன்சியூமர் ஃபார் டேரிஃப் கன்வர்ஷன் ஆர்டர் இஷ்யூடு ரிகார்டிங். இவங்க வந்து என்ன இருக்காங்கன்னா, ஒரு கிளாரிஃபையாக வந்து இந்த ஆர்டர் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு கிளாரிட்டியாக இருக்கட்டும் அப்படின்ட்டு இந்த ஆர்டரை வந்து கொடுத்துருக்காங்க, 2024 புதுசாக கொடுத்துருக்காங்க. இது வந்து மொத்தம் பார்த்திங்கன்னா 8 கொடுத்துருக்காங்க, 8 நான் வந்து முழுசாக உங்களுக்கு சொல்ல முடியாது, ஒரு சிலது மட்டும் நான் சொல்கிறேன். நீங்கள் வேணால் இந்த பிடிஎஃப் ஃபார்மேட்டை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இது தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணி நீங்கள் உட்காந்து படித்து பார்த்துக்குங்க, கிளியாரிட்டியாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மொத்தம் 16 வந்து இன்ஸ்ட்ரக்ஷனாக வந்து கொடுத்துருக்காங்க, இது தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். நான் இந்த 16வது இருக்கிற அந்த காலத்தை மட்டும் நான் இப்போ சொல்கிறேன், ஓரளவு நான் சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன், டான்ஜெட்கோ ஷல் இஷ்யூ த நெசசரி இன்ஸ்ட்ரக்ஷன் டு ஆல் ஃபீல்டு அஃபிஷியல்ஸ் நோட் த இன்செட்டட் பில்டிங் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் பர்மனன்ட் கன்சியூமர் ஃபார் எஃபெக்டிங் டேரிஃப் சேஞ்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே வந்து டொமஸ்டிக் சர்வீஸில் இருக்குது, இந்த மாதிரி வேறு எதெல்லாம் இருக்குது, அது மாதிரி இருந்து எதனால் டேரிஃப் சேஞ்சு பண்ணுறாங்கன்னு சொன்னால், எக்ஸிஸ்டிங் சர்வீஸில் இருக்காங்க, அது வந்து டேரிஃப் 5 மாற்றணும் அப்படி, கமர்ஷியலாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. புதிய பில்டிங்கில் கட்டுறாங்க, இந்த மாதிரி இது புதுசாக இடிச்சுட்டு புதுசாக இது பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டு வேணும் அப்படிங்கிறாங்க. இது தேவைப்படுறவங்க நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடு இணைந்திருங்கள். நன்றி. மற்றும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.